ஹாய் காய்ஸ், இந்த மரத்துக்கு பேர் வந்து பெருமரம். நாம் வந்து தீக்குச்சி மரம்னு சொல்லுவோம். இந்த மரம் வந்து வறட்சியான இடத்துல அதிக அளவில் வளர்த்தலாம். முக்கியமாக நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு வர பிரசாதமாக இந்த மரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மரம் வந்து பார்த்திங்களா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் இது மாதிரி இடத்துல வளர்த்துறாங்க. இருந்தாலும் நம்ம தமிழகத்துலேருந்து அதிக அளவில் வளர்த்துறாங்க. இந்த மரத்தை வந்து 12 ஸ்பேசிங்கில் வந்து, அதாவது ஒரு ஏக்கருக்கு 360 மரத்தை வந்து வளர்த்தலாம். 12 ஸ்பேசிங். இது வந்து தோட்டத்து ஓரங்களில் வளர்த்தணுன்னா 10 கொடுக்கலாம். இதனால் நம்ம ஸ்பேசிங் கொடுக்குறோன்னா இந்த மரம் வந்து ஒன்றோட ஒன்று உரசாமல் வந்து எப்பவுமே ஃப்ரீயாக வரும். அப்போ தான் வந்து மரம் வந்து நல்லா ப்ராடாக வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் வந்து இலைத்தலை வந்து மண்புழு உரமாக வந்து தயாரிக்க பயன்படுது. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமே தீக்குச்சி, அது வந்து இந்த மரத்துலேருந்தான் வந்து எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பழங்கள் வந்து இந்த மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கட்டைகளை வச்சு பெட்டி தயார் செஞ்சு அனுப்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கரும்பலைகள் தயாரிக்க பயன்படுறாங்க. இது மாதிரி எக்கச்சக்க நன்மைகள் சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் உங்களை கொடுத்து காத்துட்ருக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பழகுவோம் அப்படி நம்ம சேனல் பேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.